கிளிநொச்சி தெரேசம்மா ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பகுதியிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த காருடன் கப்ரக வாகனம் ஒன்று மோதியுள்ளது. குறித்த விபத்தின் போது கார் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளது. காரில் பயணித்த சிறுவன் உட்பட இருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை விபத்துடன் தொடர்புடைய கப்ரக வாகனம் தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.